ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின். ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. ப்ரீவியஸில் நடந்த கொஸ்டின் அப்படின்னாலும் இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டுமே பார்த்தாலே போது, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எல்லாமே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே தமிழ் இங்கிலீஷ்க்கு நான் அப்டேட் பண்ணது எப்படி சென்ட் பர்சன்டேஜ் வந்ததோ அதே மாதிரி இந்த மேத்தமெட்டிக்ஸ்லையும் நீங்கள் சென்ட் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 20, அந்த 20 ஒன் வேர்டு அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த 20 ஒன் வேர்டுங்கிறது நீங்கள் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷனில் இருக்கக்கூடிய 6 சாப்டரில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு மட்டுமே போதுமானது. ஏன்னா 18-19 ஒன் வேர்டு வரைக்கும் நமக்கு புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. அதனால ஒன் வேர்டு வெறும் ஒன் மார்க் கொஸ்டின் தானே, 4 ஆப்ஷனில் ஒன்றை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடாதீங்க. ஒன் வேர்டு தான் உங்களுக்கு மஸ்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த லெசன் ஓப்பன் பண்ணீங்கனாலும் நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியது ஒன் வேர்டு கொஸ்டின். ஒன் வேர்டில் எந்த கேள்வி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆயிருங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க் வாங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது போக அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் இதில் இருக்குது. நான் சென்ட் பர்சன்டேஜ் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி நான் கொடுத்துருக்கிறதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடிய எக்ஸாமில் தாராளமாக உங்களுக்கு 90-70+ எடுக்கிற மாதிரி செலக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புரியுங்களா? ஏன்னா இதில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நமக்கு இப்லாக் கொஸ்டினில் இது கேட்கல அப்படின்னம்னா இதே நம்பர் மாற்றியிருக்கக்கூடிய இன்னொரு எக்ஸசைஸ் கேட்க போகிறாங்க, அவ்வளோதான். புரியுங்களா? அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் ஆஃப்டர்நூனில் உங்களால் எக்ஸாமை 100% பயம் இல்லாமல் எழுத முடியும். இதை டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பேக்கில் போய் நம்முடைய சேனலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இருக்கும். சுவாலஜிக்கான வீடியோவும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த தகவலை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு புதுசு அப்படின்னம்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.